வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அண்மை தகவலை கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்த இந்தியாவிலேயே மிக மிக முக்கியமான தீர்ப்பு இன்றைக்கி உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்குது. 5 நீதியரசர்கள் இன்றைக்கி அந்த தேர்தல் பத்திரம் சம்பந்தமான அந்த கம்யூனிஸ்ட் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் தொடர்ந்த வழக்கில் மத்திய அரசுக்கு, குறிப்பாக பிஜேபிக்கு ஒரு இடியை இறக்கியிருக்காங்கன்னே சொல்லலாம். இதனுடைய ஆபத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபிக்கு பெரிய இடி வரப்போகுது. அது என்ன இடிங்கிறத பார்ப்போம். ஏன்னா இவ்வளவு நாள் இடி இறக்கினது சாதாரண இடி, இது வந்து இந்த மரண இடிம்பாங்கள் அந்த மாதிரியான இடி. தேர்தல் பத்திரம் வந்து சம்பந்தமாக கேள்வி கேட்பதற்கு மக்களுக்கு உரிமை உண்டு. இன்னும் குறிப்பாக எஸ்பிஐ வங்கி, இந்த எஸ்பிஐ வங்கி தான் இந்த தேர்தல் பத்திரங்களை வந்து அங்கிருந்தான் வாங்கி நம்ம வந்து கட்சிக்கெல்லாம் கொடுக்கணும். அதாவது நம்ம வந்து இப்போ எனக்கு வந்து ஒரு கட்சியை பிடிக்குதுன்னா நான் ஒரு தேர்தல் பத்திரம் வாங்கி அந்த கட்சிக்கு கொடுப்பேன். ஆனால் அந்த கட்சியும் நான் கொடுத்தேன்னு சொல்லாது, நானும் சொல்ல மாட்டேன். இதுதான் வந்து மத்திய அரசு பிஜேபி அரசு கொண்டு வந்த நடைமுறை. யார் பிஜேபிக்கு பணம் கொடுக்குறாங்கன்னு தெரியாது, யார் காங்கிரஸுக்கு பணம் கொடுக்குறான்னு தெரியாது. இதன் மூலமாக பிஜேபி கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் 2500 கோடி அவங்க வந்து இந்த தேர்தல் பத்திரம் மூலியமாக அவர்களுக்கு வந்த நன்கொடை. காங்கிரஸுக்கு 250 கோடி. மொத்தமாக எல்லா கட்சிகளும் சேர்ந்து இருக்கக்கூடிய தொகையை விட பிஜேபிக்கு அதிகமாக வந்துக்குது. 5 நீதியரசர்கள் எப்பயுமே ஒரு தீர்ப்பு சொல்லும்போது பெரும்பாலும் தீர்ப்பில் வந்து 3 பேர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, 2 பேர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. 5 நீதியரசர்களும் ஒரே குரலில் இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்றி இருக்கிறாங்கன்னு சொல்லணும். இதனால் பிஜேபிக்கு என்ன இடியிறங்க போகுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நீதியரசர்கள் சொன்ன மிக மிக முக்கியமான விஷயம், தேர்தல் பத்திரங்கள் மூலியமாக வரக்கூடிய நிதி, இப்போ அதானிட்டிருந்து தேர்தல் பத்திரமாக பிஜேபிக்கு 1000 கோடி வந்துருச்சுன்னா அது வெளியில் அறிவிக்காது. அவங்களும் சொல்ல மாட்டாங்க, நம்மளும் சொல்ல மாட்டாங்க. இப்போ என்ன சொல்லுது உச்சநீதிமன்றம், மார்ச் 3 தேதிக்குள்ள யார் யார்கிட்டருந்து பணம் வந்தது, எந்த கட்சிக்கு வந்தது, அது எப்படி வாங்கப்பட்டது, இப்படியான தகவல்களை கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும், தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கணும். பசமாக மாட்டிக்கிட்டீங்கிறீங்கல்ல, மார்ச் 3 கொஞ்சம் யோசனை பாருங்கள், நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது, மார்ச் 3க்குள்ளே நீங்கள் கொடுக்கணும். அப்போ ஏற்கனவே இந்த 2500 கோடி வாங்கி நாங்கள் வந்து உலக உத்தமர்கள் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய பிஜேபி அதானி எவ்வளோ கொடுத்தாருன்னு தெரிய போகுது. இப்போ இவ்வளோ நாளாக எல்லோரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க அதானியும் மோடியும் ஃப்ரெண்டுங்க, எல்லாம் ஒரே ஆளுங்கிறாங்கன்னு சொன்னோம், இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போ தெரிஞ்சிட போகுது. அதாவது என்னென்னா, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படிங்கிற வார்த்தை தான் அது சொல்லணும். ஏன்னா ஒரு கட்சிக்கு 2500 கோடி வந்து இது வருது, எதை தேர்தல் பத்திரமா முடியுது, இன்னொரு கட்சிக்கு 250 கோடி வருதுன்னா அப்போ பிஜேபியினுடைய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு 2500 கோடி கொடுக்குறாங்களா? சரி, பிஜேபி 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சியில் இல்லாத போது யாரும் இந்த மாதிரி கொடுக்கலையே அப்படிங்கிற பெரிய கேள்வி எழுது. இதில் எல்லாரும் நினைக்கிற ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு ஒன்று என்ன தெரியுமா, எல்லாம் இப்போ நம்ம பார்த்தோன்னே சொல்கிறது என்னென்னா, ஒரு கட்சி ஒரு தேர்தலில் ஜெயிக்கிறேன்னா என்னங்க வேணும், முதல் அதிகாரம், ரெண்டாவது மிக மிக முக்கியம் பணம். பணம் அதிகாரம், பணம் இருக்கிறதுனால தானே இன்றைக்கி வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு எல்லாத்துலேயும் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி நீங்கள் எந்த சேனலை பாருங்கள், மோடி அரசின் வாக்குறுதி, மோடி அரசின் வாக்குறுதின்னு வரும். இப்போ அந்த பணத்துக்கு நீங்கள் இவங்களை பிஜேபி போட்ட சட்டத்திலே மாட்டிக்கிட்டாங்க. எப்படி இப்போ நீங்கள் எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறீங்க, கணக்கு காட்டுறீங்க, ஜிஎஸ்டி ஒன்று போடுறீங்க 18%, அதுக்கப்புறம் டிடிஎஸ்ஸு சர்சார்ஜ் என்னென்னமோ போடுறீங்க, வட்டிக்கு மேலே வட்டி, செத்த பாடியில் கூட வட்டி. அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி ஒயிட்டில் இருக்க பணம் பிஜேபிக்கு 2500 கோடி இந்த தேர்தலில் செலவிடுறதுக்கு வச்ச தொகை, ஒரு வேட்பாளருக்கு அவங்க சொல்கிற கணக்கு 70 கோடி. அப்போ இந்த 70 கோடியை இப்போ நீங்கள் எப்படி எடுத்து செலவு பண்ணுவீங்க, எல்லாம் ஒயிட்டில் இருக்குது. ஏன் நம்ம சொல்கிறோம்னா, இப்போ உச்சநீதிமன்றம் சொன்ன விஷயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, தேர்தல் பத்திரம் முறையற்றது, இந்த தேர்தல் பத்திரம்ங்கிறது ஒரு ஃப்ராடு. ஏன் ஃப்ராடுன்னா, ஒருவர் இப்போ அதானியோ யாரோ ஒரு நிறுவனம் மத்திய அரசில் ஒரு சலுகை வேணும்னா, மத்திய அரசு யார், பிஜேபி, அவர்களுக்கு நன்கொடை அதிகமாக கொடுக்குறாங்க, அதன் மூலியமாக அவர்கள் நிறையா சலுகைகள் பெறாங்க. இப்போ நாளைக்கு காங்கிரஸோ நானோ நீங்களோ என்னங்க அதானிக்கு வந்து எல்லா சலுகைகளையும் கொடுக்குறாங்கன்னு சொன்னால், அதெல்லாம் அப்படி இல்லைங்க, நேர்மையாக தான் வருவாங்கன்னு அவங்க சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கு முன்னாடி. ஏன்னா நமக்கு அவர் பணம் கொடுத்தது தெரியாது, இப்போ தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லை, இந்த சட்டவிரோதம்னு சொன்னதுனால இப்போ எஸ்பிஐ வங்கிக்கு உச்சநீதிமன்றம் சொல்லுது யார் யார் கணக்கை ஒப்படைக்க சொல்லி,
இந்த பத்திரமே செல்லாதுன்னா இதற்கு முன் வாங்கிய அந்த பணம் எல்லாத்தையும் வந்து செல்லாதுன்னு சொல்லிட்டா எப்படி நீங்கள் பணத்தை எடுத்து செலவு பண்ணுவீங்க? ஃப்ரீஸ் பண்ண மாதிரி தான். ஏற்கனவே ஒரு 2500 கோடியை வந்து நீங்கள் பிஜேபியிலேருந்து வாங்கிட்டீங்க. இப்போ உச்சநீதிமன்றம் ஒரு சட்டம் போட்டுருச்சு, அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணாமல் வேணாமா? இதுக்கு ஒரு கேஸ் நடக்கும், அது வரைக்கும் அந்த பணத்தை நீங்கள் செலவு பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தேர்தல் ஆணையர் உங்களாலே இருக்கட்டும், நம்ம என்ன சொல்கிறோம், தேர்தல் ஆணையர் உங்களாலே இருக்கட்டும், எஸ்பிஐ வங்கியே உங்களுதுன்னே இருக்கட்டுங்க, நீங்கள் இனிமேல் மாட்டிக்குவீங்க. இனிமேல் எஸ்பிஐ சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துருச்சிங்க. மார்ச் 3 இதுக்கு மேலே நீங்கள் கேஸே போட்டால் கூட நிற்காது. 5 நீதியரசர்களும் ஒரே குரலில் சொல்கிறாங்க. அவங்க சொன்ன பாயிண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்திய ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாதாரண மனிதனுடைய எண்ணத்தில் தோன்றிய வார்த்தை. நம்ம என்ன சொல்கிறோம், என்னங்க அப்பட்டமாக கொள்ளடிக்கிறீங்களே, கேட்டால் நீங்கள் தான் உத்தமருங்கிறீங்களே, நீங்கள் நிறையா டெண்டர் விடுறீங்களே, அந்த டெண்டரில் நிறையா வருமானம் கிடைக்குதே. அப்போ என்ன இவங்க பண்ணுறாங்கன்னா, இப்போ திமுக அதிமுக மற்ற கட்சிலாம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு அமைச்சர் வந்து ஒரு டெண்டர் விட்டாருன்னா அவருக்கு கமிஷன் போகும், அதிமுகலையும் கமிஷன் போகுது, சிவசேனா கட்சி காங்கிரஸ் எல்லாம் கமிஷன் போகும். பிஜேபி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க தானே தொழிலதிபர், இப்போ மற்றவங்களாம் தொழிலதிபர் கட்சி வேறு, இவங்க அப்படி இல்லை, கட்சியும் ஒன்று தான் தொழிலதிபர் ஒன்று தான். அதானி என்ன பண்ணுறார், இவர்கள் அதானிக்கு நிறையா சலுகையை கொட்டி அவர் 10,000 கோடி சம்பாதிச்சுட்டு இவங்களுக்கு ஒரு 2,000 கோடி தேர்தல் பத்திரம் மூலிமா கொடுக்குறாங்க. அது கொடுத்தது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக சட்டத்தையே மாற்றுறாங்க. ஐடி சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தம், பிஜேபி கொண்டு வந்த திருத்தம், இதுக்கு தான் சம்மட்டி அடி அடிச்சிருக்காங்க. இன்றைக்கி இவ்வளோ நாள் நம்ம காட்டுக்கத்தா கத்திட்டு இருந்தோம்ல, ஏங்க தப்புங்க, யார் யாரோ பணம் கொடுக்குறாங்க, எப்படி எப்படியோ பணம் வருது. இந்த நேரத்தில் ஒன்று சொல்லணும், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னு சொன்னீங்க, மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். அப்போ கருப்பு பணத்தை எப்படி நீங்கள் ஒழிக்கிறீங்கன்னு நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, நீங்கள் ஆட்சிக்கு வந்தவொடனே யார் யார் எந்த அந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சான்னு பார்த்துட்டீங்க. எப்பா நீ வந்து 1,00,000 கோடி வச்சுருக்க, எங்களுக்கு ஒரு பாதி கொடுத்துரு, எப்படி தேர்தல் பத்திரமாக கொடு, அதான் என் கேள்வி கேட்கவே நாதி இல்லையே, நீ கொடுத்துருப்பா நாங்கள் வாங்கிக்கிறோம். அப்போ எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் வெளியில் ஊழல் வராது, ஏன்னா இதன் மூலிமா தான் நீங்கள் நிறையா ஊழல் பண்ணுறீங்களே. நீங்கள் அதாவது என்ன, தனி மனிதர் வாங்கினா தான் மாட்டிக்குவாங்க, ஒரு கட்சியை வாங்கி பிரித்து கொடுத்துட்டு அப்படி மாட்டிக்குவீங்க, அதெல்லாம் உங்கள் கட்சி தானே. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி இந்த தேசத்தை பற்றியும் தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களை பற்றி கவலைப்படக்கூடிய இவர்கள்லாம் எங்கே போய் மூஞ்ச வச்சுக்குவாங்க? இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருந்தாங்கல்ல. மோடி நம்ம சொல்கிறோம், அடிக்கடி என்ன நீங்கள் தான் சொல்கிறீங்க, நீதித்துறையின் மீது நம்பிக்கை உள்ளது, நீதித்துறையின் மீது நம்பிக்கை உள்ளதுன்னு சொல்கிறோம். நம்மளும் சொல்லிகிட்டு இருந்தோம், சாமானிய மனிதனின் கடைசி கட்ட நம்பிக்கை நீதித்துறை தான். இப்போ நீதித்துறை சொன்ன வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இப்போ என்ன ஆக போகுது, ரொம்ப சூப்பர் இப்போ நடக்கிற நிகழ்ச்சி என்னென்னா, மகிமா மைத்தா சொன்ன குற்றச்சாட்டு, ராகுல் காந்திக்கு சொன்ன குற்றச்சாட்டு, ஏனைய ஏகப்பட்ட தலைவர்கள் சொன்ன குற்றச்சாட்டு, இதெல்லாம் உண்மை அப்படிங்கிற மாதிரி தகவல் வருதான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே ஒரு நாளிதழ் வெளியிட்ட தகவல், மும்பையில் தாராவியில் மறு சீரமைப்பு பணிகள் நடக்குது, அதற்கான டெண்டரை எடுத்திருக்கிறது அதானி நிறுவனம். அதானி நிறுவனம் அங்கே இருக்கக்கூடிய சரத்பவாரையும் வீட்டில் போய் பார்த்துட்டாங்க, ஏக்நாத் ஷிண்டே தானே கொடுக்கறது, மொத்தமாக பிஜேபியின் கண்ணசைவில் இதெல்லாம் காரியம் நடத்திடுது. இந்த தாராவி ப்ராஜெக்ட் இவங்களுக்கு கொடுத்தாங்கல்ல, கொடுத்ததுக்கு அடுத்த நாள் பிஜேபிக்கு எவ்வளோ பத்திரத்துக்கு எவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்க, ஒன்று. ரெண்டாவது, அதே மாதிரி வந்து இதில் உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய நிலங்களை குத்தகைக்கு விட்டுருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய அரசு. யாருக்கு? அதானிக்கு. அந்த டெண்டர் முடிஞ்சு ஒரு வாரத்தில் திங்கக்கிழமை எவ்வளவு பணம் பிஜேபிக்கு நன்கொடை கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பிரதமர் மோடி அவர்கள் வெளிநாடு போகிறாரு, கூடவே நம்ம அதானி அவர்கள் போனார், அந்த புகைப்படம்லாம் வந்தது. அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, இங்கே வந்து சந்திராயன் ராக்கெட் வந்து வெளியே விடுறாங்க, அதுக்கு வந்து மோடி அவர்கள் வரல, நல்லா நீங்கள் பாருங்கள் பழசை. அவர் நேராக பிரான்ஸுக்கு போகிறார், அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாரு, துறைமுகம் சம்பந்தமாக பேசுகிறார். அதில் 3 துறைமுகத்தில் 2 துறைமுகம் வந்து அவங்க வந்து ஏற்கனவே ஏலத்தில் விட்டாங்க, 1 துறைமுகம் அதான் இந்திய அரசுக்கு கொடுக்கலாமா, அதானிக்கு கொடுக்கலாமோன்னு, அதானிக்கு கொடுங்கன்னு பிரைம் மினிஸ்டர் சொன்னாருங்கிறாங்க. அந்த ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு பிஜேபிக்கு எவ்வளோ நன்கொடை வந்தது, யாருக்கெல்லாம் நன்கொடை வந்தது, இவ்வளோ விஷயங்கள் வரும்ல, டேட் போட்டு வரும்ல. ஏன்னா நீங்கள் தானே சொல்கிறீங்க டிஜிட்டல் நீங்கள் அந்த டிஜிட்டல் தான் உங்களை மாட்டி விடுது, டிஜிட்டல்னு சொல்லி அந்த டிஜிட்டலின் விளைவாக இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக இந்த 2,500 கோடியில் கிட்டத்தட்ட 2,200 கோடி அதானி மட்டுமே கொடுத்திருக்கிறார். அந்த ஒற்றை மனிதர் பிஜேபி வரணுங்கிறதுல அவ்வளோ என்ன ஆசை? இப்போ இந்தியாவில் எவ்வளோ தொழிலதிபர்கள் இருக்காங்க, அவர்களுக்கெல்லாம் இல்லாத ஆசை, அதானிக்கு என்ன ஆசை? ஒன்று. இன்னொன்று, அதானி வளர்வதற்காக நீங்கள் நிறைய நிறுவனங்களை வந்து அடி அடிச்சிங்க. காங்கிரஸுக்கு ஒரு நிறுவனம் பணம் கொடுத்தது, அந்த லிஸ்ட் வரப்போகுது,
அந்த பணம் கொடுத்த நிறுவனம் கொடுத்ததுலேருந்து ஒரு வாரம் கழித்து நீங்கள் அந்த அந்த கம்பெனியில் வந்து ஐடி ரைட்லேருந்து இடி ரைடு எல்லாம் பண்ணீங்க. இந்த விஷயம் வரப்போகுது. ஏன் அந்த கம்பெனியை நீங்கள் ரைடு பண்ணுறீங்க? இது வரைக்கும் அதானியை பற்றி ஒரு வாரத்தை வாய் திறக்கலை. இந்த விஷயம் வருது. இப்போ இந்திய மக்கள் எல்லோரும் கேட்பாங்க, ஏங்க இதெல்லாம் ஓட்டாக போகுமாங்க, மக்கள் ஏன் ஓட்டாக போகாதுன்னா பணம் எடுக்க முடியாத. ஏங்க உங்கள் ஃபண்டையே க்ளோஸ் பண்ணிட்டோங்க. இப்போ அதான் சொல்கிறேன், காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் ரெண்டு விஷயந்தான். காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் என்ன வித்தியாசம்? எல்லாம் என்ன சொல்கிறோம், பணம் இருக்குப்பா, பணத்தை அடித்து வாங்கிடுவாங்கப்பா, பணம் இல்லாத கட்சிப்பா, மொத்தமாக பணத்தையே முடக்கிட்டோமே, நீங்கள் எப்படி பணத்தை வெளியில் எடுப்பீங்க? ஃப்ரீஸ் பண்ணிவிட்டால் பணத்தை எப்படி எடுப்பீங்க? ஒவ்வொரு பிஜேபியில் இருக்கக்கூடிய எம்பி மட்டும் பணம் செலவு பண்ணால் போதுமா? இப்போ என்ன சொல்கிறோம், இதில் வந்து தென்சென்னையில் நிற்கிறாங்களாம், ரெண்டு பெட்டி கொடுக்குறாங்களாம், இது ராமநாதபுரத்தில் ரெண்டு பெட்டி, அந்த ரெண்டு பெட்டி வர வேண்டிய இடத்துல ஒரு பெட்டி தானே வரும், ஒரு பெட்டி வராது, அதான் இல்லையே. இதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஊழல் பண்ணால் மாட்டிக்குவீங்க. ஏற்கனவே நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னாடி விவசாயிகள் பிரச்சனை போராட்டம் பண்ணி அஞ்சு ஸ்டேட்டில் உங்கள் மரியாதை போச்சு, ஏற்கனவே மரியாதை போச்சு, அஞ்சு ஸ்டேட்டில் மரியாதை போச்சு. இப்போ ரெண்டாவது தேர்தல் பத்திரத்தின் மூலமாக நீங்கள் எவ்வளோ ஊரை ஏமாற்றிட்டுருக்கீங்கிற விஷயம்லாம் வரப்போகுது மூன்றாம் தேதி. இந்த மூன்றாம் தேதி வந்த உடனே ஒரு புது கதை சொல்லுவாங்க, மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனால் இவங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை, இந்த பணத்தை என்ன பண்ணுறது? இதில் விட இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, இப்போ ஏற்கனவே அந்த யூடியூப்பு ஃபேஸ்புக் இதெல்லாம் இருக்குல்ல, இதில் நிறைய பேருக்கு காண்டாக்ட் போட்டிருக்காங்க. எப்படின்னா வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு எங்கள் எல்லாமே ஃபுல்லு, இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கு யூடியூபு ட்விட்டர் இதிலெல்லாம் விளம்பரம் போடுவதற்கு ஒரு டூரேஷன் இருக்கும்ல, அந்த டூரேஷன் எல்லாம் பிஜேபியே பிடிச்சிச்சின்னா நீங்கள் எப்படி விளம்பரம் போடுவீங்க? இதில் என்ன ட்விஸ்ட் வருதுன்னா, இந்த விஷயம் வந்த உடனே அந்த நிறுவனங்கள் என்ன பண்ணும், ஏற்கனவே நீங்கள் 5G அலைக்கற்றை எடுத்து எலன் மஸ்க்கு கொடுத்தீங்க சில வேலைகளுக்காக, இப்போ என்ன நடக்கும், உங்களுடைய செய்தி போட்டுட்ருந்தீங்க, தேர்தல் பத்திரம் மூலியமாக உங்களுக்கு வர பணத்தை உச்சநீதிமன்றம் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்கிற தகவல் இந்நேரம் உலகம் ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போ நீங்கள் யார்ட்டே போய் கடன் சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ என்ன சிக்கல்னா, ஒரு பிஜேபி கட்சிங்கிறது ஒவ்வொருத்தரும் 70 கோடி கொடுத்துருந்துச்சி, கட்சியிலேயே ஃபண்டு இல்லை, எப்படி கொடுப்பீங்க? நீங்கள் நினைக்கலாம், இல்லை இல்லை அவர் கொடுப்ப, எப்படி கொடுப்பீங்க? ஒயிட்டில் தானே கொடுங்க, எப்படி ஒயிட்டில் கொடுப்பீங்க? நீங்கள் சொல்கிறதுலேயே மாட்டிக்கிட்டீங்க. அப்போ காங்கிரஸு பிஜேபிக்கும் ஒரே எல்லைக்கு வந்துட்டாங்க. நீங்கள் இந்துத்துவா வச்சு பிரச்சாரம் பண்ண போகிறீங்க, அவங்க நீங்கள் மோசமான ஆளுன்னு பிரச்சாரம் பண்ண போனாங்க. பணம் ரெண்டு பேர்ட்டையும் இருக்கும். இப்போ இது காங்கிரஸுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கூட்டும், மற்ற எதிர்கட்சிகள் ஒரு நம்பிக்கை, பரவாயில்லப்பா பிஜேபியுமே செலவு பண்ணாது, எல்லாரும் பயப்படுறது என்ன, இந்த வருது இந்த தடவை பாருங்கள் தமிழ்நாட்டுக்கு ஃபண்டை கடுமையாக இறக்க போகிறாங்கன்னு சொல்லும்போது ஃபண்டே கட் பண்ணிட்டாங்களே, எப்படி இறக்குவாங்க? மறுபடியும் சொல்கிறோம், இந்த தேர்தல் பத்திரம் அப்படிங்கிறது சாதாரண ஒரு மக்களை கேட்டால் கூட சொல்லுவாங்க, ஏங்க இதெல்லாம் ஒரு மேட்ராங்க, ஒன்று வேணாம், நான் வந்து ஒருத்தருக்கு வந்து பணம் அனுப்புகிறேன் அப்படிங்கும்போது உங்கள் பேன் கார்டை எல்லாம் கேட்குறீங்களா இல்லையா, ஜிஎஸ்டி கட்டியிருக்கியா, அது கட்டியிருக்கியா, இது கட்டி எத்தனை கேள்வி கேட்குறீங்க? அப்போ பெரும் முதலாளிகள் வந்து உங்களுக்கு 2000 கோடி 1000 கோடி கொடுப்பாங்க, நாங்களும் கேட்கக்கூடாது, நீங்களும் சொல்ல மாட்டீங்க, ஏன்னா அவர் அயோக்கியத்தனம், மக்கள் பார்த்துட்ருக்காங்களா இல்லையா? இப்போ இதன் மூலியமாக நீங்கள் மறுபடியும் அதான் சொல்கிறோம், உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றம்னு சொன்னீங்க, உச்சநீதிமன்றம் தலையில் ஒரு பெரிய இடியை இறக்கிடுச்சு, இப்போ ஃப்ரீஸ் ஆகிட்டீங்க, உச்சநீதிமன்றம் வந்து ஃபண்டை கட் பண்ணிடுச்சு, அதை பற்றி நீங்கள் பேசுவீங்களா, இல்லை வந்து நீங்கள் வந்து விவசாயிகள் பிரச்சனையை பற்றி பேசுவீங்களா? இந்த ரெண்டையும் தாண்டி நிறையா ஸ்டேட்டில் பற்றி ஜெயன் சௌத்ரியிலேருந்து நிறையா சௌத்ரிகளை வந்து நீங்கள் வந்து உள்ளே அடாப்ட் பண்ணிக்கிறீங்க, எதுக்கு? வாங்க நாங்கள் சீட்டும் தரோம், நாங்கள் செலவு பண்ணுறோம், அவர்களுக்கெல்லாம் எப்படி செலவு பண்ணுவீங்க? இப்போ என்ன நடக்கும்னா, அங்கே இருக்கக்கூடிய யார் யார் பிஜேபி வேட்பாளர் ஜெயிக்கிறானோ அவர் மட்டும் செலவு பண்ணுவார், மற்ற இடத்துல நீங்கள் பணம் எடுக்க முடியாது. இன்னும் அந்த சட்டத்தில் கடுமையாக, ஏன்னா இப்போ வந்து மார்ச் 3, இதுக்கப்புறம் நீங்கள் 1 ரூபா கூட தேர்தல் பத்திரத்தை வாங்க முடியாது. இப்போ என்ன லேட்டஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை சார் கடைசி நேரத்தில் ஒரு பெரிய ஃபண்டு உள்ள வர மாதிரி இருந்துச்சு எலெக்ஷனுக்கு முன்னாடியாக போச்சு. நம்ம நேற்று நம்ம பதிவில் சொன்னோம், நீங்கள் வேணால் பாருங்கள், பிரைம் மினிஸ்டருக்கு வந்து அங்கே ஃபாரினில் இருக்கார் அபுதாபியில் அந்த கோயிலில் அதை திறந்து வச்சுட்ருக்காரு. அது வந்ததுக்கப்புறம் இந்தியா முழுக்க சுற்றுப்பயணம் போய் எல்லா இடத்துலையும் எல்லாத்தையும் திறப்பார். திறந்து எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி பிஜேபிக்கு 1000 கோடியே 2000 கோடியே ஃபண்டு வரும், அதை வச்சு எலெக்ஷன் பண்ணலான்னு பண்ணாங்க. இப்போ அந்த 1000 கோடி 2000 கோடி வராது, வரத்துக்கு வாய்ப்பே இல்லை, தான் முடிச்சிட்டாங்களே, இனிமேல் என்ன பண்ணுவீங்க? ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய உச்ச, இப்போ என்ன தான் நீங்கள் இருந்தாலும் உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் அந்த உச்சநீதிமன்றம் இவங்களுக்கெல்லாம் என்ன கோபம் இருக்கும்? என்னங்க நம்ம உச்சநீதிமன்ற நீதியரசர் மோடி அவர்கள் எதிர்கட்சி தலைவர்கள் இந்த 3 பேரும் சேர்ந்து தேர்தல் ஆணையன் அப்பாயின்ட் பண்ணணும். நீங்கள் வந்து உச்சநீதிமன்ற தலைவரையே தூக்கிட்டீங்க, ஏன்னா அவர் இந்த மாதிரி இடைஞ்சல் பண்ணுறாருல, உங்களுக்கு தான் நேர்மையாக இருந்த இருக்கவங்களை கண்டாலே பிடிக்காத. இப்போ நேர்மையாக உச்சநீதிமன்றம் அளித்த மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு நம்ம சொல்கிறோம்.
இது வந்து சாமானிய மக்களுக்கு நீதிமன்றத்தின் மீதான பெரிய மரியாதையை ஊற்றுவதற்கான காரியத்தை இன்னைக்கு சந்திரசூட் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு நாளும் வாழ்த்தலாம் இந்த ஐந்து நீதியரசர்களை. ஏன்னா இன்னைக்கு வந்து மோடி அவர்கள் சர்வாதிகாராட்சியில் என்ன பண்ணாலும் கேட்கறதுக்கு ஆளுன்னு நினைக்கும் போது ஒரு அழகான அற்புதமான தீர்ப்பின் வாயிலாக இந்திய மக்களுக்கு ஜனநாயகத்தின் மக்களையும் சாமானிய மக்களின் கடைசி கட்ட நம்பிக்கையாக நீதிமன்றம் இருக்கிறதுங்கிறத மறுபடியும் உறுதியிருக்காரு. இடியை இறக்கியிருக்காரு. இப்போது பிஜேபி என்ன பண்ணும்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு இந்த பிரச்சனை என்ன பண்ணணும் அதையும் தாண்டி உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பெரும் முதலாளிகள் அந்த பால், அதுக்கப்புறம் வந்து இது இந்த வேளாண் மண்டலங்கள், இந்த ரெண்டுக்கும் ஒருத்தருக்கு கொடுத்துருக்காங்க, அதான் இல்லையா, இன்னொருத்தர் கொடுத்துருக்காங்க. அவர் ஒரு பெரிய ஃபண்டு தர போகிறதா தான் இப்போ அங்கே பெரிய அலிகேஷன் ஓடிட்டு இருக்குது. அந்த 16 பேரை வந்து இவங்க அறிவிச்சார்ல, நம்ம அகிலேஷ் யாதவ் அறிவிச்சார்ல, அந்த 16 பேரில் 3 சீட்டு அந்த பெரும் முதலாளி அனந்தமிருக்காங்களா அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அவர்களும் இனிமேல் பணத்தை கொடுக்க முடியாது. அவர்களுக்கான செலவு பண்ணிக்கலாம், இன்னொருத்தருக்கு பணத்தை கொடுக்க முடியாது. மொத்தமாக இன்றைக்கி வழங்கிய தீர்ப்பு மாபெரும் தீர்ப்பு. மறுபடியும் நம்ம சொல்கிறோம், எங்களால் முடிஞ்சளவுக்கு அண்மையத்தில் கொடுத்துட்ருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.